போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, புனினா, கொத்தமல்லி, தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, மிளகா, மல்லித்தூள், பீன்ஸு, சவ் சவ், மீன் மக்கர், பெருசும் சின்னரும், கேரட், இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கசகசா, சோம்பு, மிளகு ரெண்டு எடுத்திருக்கேன், பட்டை ரெண்டு எடுத்திருக்கேன், கிராம்பு ரெண்டு எடுத்திருக்கேன். வாங்க குருமா வைக்கலாம். சட்டி காய்ச்சி எண்ணெய் ஊத்திக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் முன்னாடி கொஞ்சம் தான் போட்டிருந்தேன், இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மல்லித்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வச்சு தண்ணி ஊத்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்காய் போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேங்காய் பிடிக்காது, அதனால நாங்கள் தேங்காய் போடல. தேங்காவை அடிச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம், கொடிக்கட்டும்.